வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீகா சமையல். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நான் சங்கரா மீன் வச்சு தான் இந்த மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். நான் இந்த மீன் குழம்பை மண் சட்டியில் தாங்க வச்சுருக்கேன். என்ன தான் நம்ம வேறு கடாயில் பேனில் எதுலையாக செஞ்சாலும் மீன் குழம்புலாம் மண் சட்டியில் வச்சா தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்னைக்கே செஞ்சு சாப்பிட்றத விட மறுநாள் வச்சுருந்து சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதோடைய டேஸ்ட் இன்னும் அதிகமாகத்தாங்க ஆகும். மீன் குழம்புக்கெல்லாம் சின்ன சின்ன மீன்கள் போட்டு செஞ்சால் மீன் குழம்பு ருசியாக இருக்கும், பெரிய மீன்கள் போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக அதை அரைச்சிக்க போகிறேங்க. இதை இப்போ மிக்சியில் போட்டுடலாம். இது கூடவே நான் வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் அரைச்சிக்க போகிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சது இதோட சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சு இந்த மிக்சி ஜார்லேயும் சேர்த்துப்போம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம், கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்செடுத்தால் போதும். இந்த மாதிரி அரைச்செடுத்தால் போதுங்க, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போது இந்த மீன் குழம்புக்கு நான் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா கரைச்சி இந்த பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியை இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் புளி தண்ணியை. இப்போது இது கூட நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா மிக்சி ஜாரில், அதை இதோடு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து எடுத்துகிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம இதுக்கு மீன் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் இந்த புளித்தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூனை விட இந்த மாதிரி கையில் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டு இந்த குழம்பு வச்சோன்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். நான் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த மீனில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா தடவி வைக்க போகிறேன். இந்த மாதிரி தடவி வைக்கிறதுனால குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போடும்போது 5 நிமிஷம் தான் மீன் வேக வைப்போம், இல்லைனா மீன் ரொம்ப கரைஞ்சிடும். இந்த மாதிரி ஊற வச்சு தடவும் போது 5 நிமிஷம் கொதிக்கும் போதே மீனில் நல்லா உப்பு காரம் ஏறிடும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுக்கு போகிறோம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இது வந்து மீன் குழம்புக்கு காரக்குழம்புக்குன்னு செய்கிற வடகங்க. இந்த வடகம் வெயில் காலத்திலே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருப்போம் நாங்கள். இதுலேயே பூண்டு, கடுகு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துருப்பாங்க. அந்த வடகத்தில் ஒரு பாதி எடுத்து உடச்சி போட்டுக்கலாம். இது கூடவே 3 பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேங்க. 3 காஞ்ச மிளகாவை அப்படியே கையில் பிச்சு போட்டிருக்கேன். 10 சின்ன வெங்காயம். நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியில் மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நமக்கு தேவையான அளவு அந்த புளியை கரைச்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் குழம்பு கொதித்து திக்காகிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான், மீன் குழம்பு முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சுங்க. இது கொதித்த உடனே நம்ம மீன் போட்டு இறக்க வேண்டியது தான். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டிருக்க காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ மீன் குழம்புக்கு. இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இப்போது கொதிச்சிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுடலாம். இப்போது நம்ம வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம்.
மீன் குழம்புக்கு சின்ன சின்ன மீனுங்க தாங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பெரிய மீனுங்கெலாம் குழம்புக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. லைட்டாக மீன் உடஞ்சிடாமல் லைட்டாக கிளறிட்டு நம்ம கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, அப்புறம் மீன் கரைஞ்சி முள்ளெல்லாம் குழம்புல கரைஞ்சிடும். இப்போ இது கூடவே நான் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மீன் வெந்துடும். இப்போது மீன் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு அப்படியே ஒயிட் ரைஸில் எடுத்து ஊற்றி ஒரு மீன் பக்கத்தில் வச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டு அல்லுங்க. இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மீன் நல்லா குக் ஆகிடுச்சு, உடையவும் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மண் சட்டியில் இருக்க சூடுலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்பு கொதித்து திக்காயிடும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. அப்போ கூட பாருங்கள், மண் சட்டியில் இருக்க சூடு குழம்பு கொதிச்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அதுவே தானாக திக்காயிடும் குழம்பு. சட்டியில் இருக்க சூடே கரெக்டாக இருக்கும். நல்ல டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களோட சேனல் மீகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அருமையாக சமைப்போம், அன்பை பரிமாறுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.